ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வந்து ஒரு சில முக்கியமாக தகவல்லாம் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணால் பாருங்கள். ஆசிரியர்கள் பிற ஊழியர்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் வீட்டிலிருந்தே பணி செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்திருக்காங்க. இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, மத்திய அரசின் கீழ் இயங்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஜூலை 31ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்க வேண்டும். இந்த சூழலில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பல்வேறு கல்வி செயல்பாடுகளுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்காக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பிற ஊழியர்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் வீட்டிலிருந்தே பணி செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்க. மேலும் அனைத்து மாநிலங்களும் தங்கள் அதிகாரத்தில் உள்ள கல்வி நிறுவனத்திலையும் இந்த விதிகள் பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, ஜூலை மாசத்துக்கான ரேஷன் பொருட்களை வந்து இலவசமாக வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்காரு. நம்ம தமிழகத்தில் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு நீடிக்கப்பட்டதுனால ஜூலை மாசத்துக்கான ரேஷன் பொருட்களை வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கு. ஜூலை மாசத்துக்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும், அதாவது 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ தோரம்பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வழங்கிய அரிசி அளவின்படி நபர் ஒருவருக்கு வந்து தலா 5 கிலோ அரிசி கூடுதலாக வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இவை அனைத்தும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவரவர் வீடுகளே டோக்கன் வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க. அந்த டோக்கன்களை வந்து அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் நாள் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் நியாயவிலை கடைகளில் இலவசமாக பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவரவர் வீடுகளுக்கே சென்று அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, சத்துணவு பொருட்களை வந்து உலர உணவுப் பொருட்களாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மே மாசத்துக்கான சத்துணவு பொருட்களை வந்து உலர உணவுப் பொருட்களாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சத்துணவு திட்டத்தின் கீழ் வந்து 42,69,000 மாணவர்கள் பயன்பெற்று வராங்க. இந்த நிலையில் வந்து இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. பள்ளிகள்லாம் மீண்டும் எப்போ திறக்கப்படும் தெரியல. மாணவர்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்க மே மாசத்துக்கான சத்துணவு பொருட்களை வந்து உலர உணவுப் பொருட்களாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்காக வந்து 16,000 மெட்ரிக் டன் அரிசியும் 5,200 மெட்ரிக் டன் பருப்பும் கொள்முதல் செய்யப்பட்டு அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் பள்ளி மற்றும் வகுப்பு வாரியாக இந்த உலர உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான நாள் மற்றும் நேரத்தை வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விளம்பரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, இந்த கொரோனா தடுப்பு பணிக்காக 44,34,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த கொரோனா நோயாளிகள் உட்பட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உணவு வழங்குவதற்காக 44,34,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. கொரோனா நோயாளிகளின் உணவுக்காக 1,86,00,000 ரூபாயும், மருத்துவ பணியாளர்களுக்கு வந்து 40,08,00,000 ரூபாயும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையினருக்கு 2,38,00,000 ரூபாய் என ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 44,34,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, சர்வதேச விமானங்கள் ரயில்களுக்கு வந்து ஜூலை 31ஆம் தேதி வரை தடை விதிப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக பொது போக்குவரத்துக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து விமான போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் அடங்கும் என்று தெரிவித்திருக்காங்க. அதனால் சர்வதேச விமானங்கள் ரயில் போக்குவரத்துக்கு ஜூலை 31ஆம் தேதி வரை தடை விதிப்பதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, நாடு முழுவதும் உள்ள நினைவு சின்னங்கள் திறக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வர மூடப்பட்டிருந்த தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டை உள்ளிட்ட அனைத்து நினைவு சின்னங்களும் 6ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படுவதால தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரும் சுமார் 880 வழிபாடு தலங்கள்லாம் மீண்டும் திறக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து அனைத்து நினைவு சின்னங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் திறக்கலாம் என மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.